ஆண்டுகால ஆட்சியில் எதையும் செய்யவில்லை எனவும், எனவேதான் கோவிலை இடித்து விடுவார்கள், இஸ்லாமியர்களுக்கு எல்லாத்தையும் காங்கிரஸ் கொடுத்து விடுவார்கள் என கூறி பாஜக வாக்கு கேட்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். கோயில் இடிக்கிறது மசூதி இடிக்கிறது எல்லாம் பிஜேபி வேலை தானே, அது வருது அதெல்லாம் ஒரு வேலையா? கோயில் இடிக்கிறதுலாம் ஒரு வேலையா? அது அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டார்? பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. கோயில் இடிச்சிருவாங்க, முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, ஏன் இது இப்படி தாலி அறுத்துருவாங்க, இப்படி இல்லாமல் பேசிட்டு ஒரு தலைவருக்கான அழகே இல்லை. எதையாவது பேசிட்டு அழகு பத்தாண்டு கால ஆட்சியில் இதை இவ்வளவு நான் செஞ்சுருக்கேன், இவ்வளவு பண்ணியிருக்கேன், இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க முடியல. அவங்களால கோயில் சாமி சாதி மதம் இதே பேசிட்டு எத்தனை காலத்துக்கு போட்டுருக்கீங்க சொல்லுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.